ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது சென்னைக்கு வந்திருக்கோம் இன்டர்வியூ எடுக்க. நான், காத்தாடி, விஜன் எல்லோரும் வந்திருக்கோம் ட்ரெயினில். ட்ரெயின் ஆரம்பித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் பேன் கேக் சாப்பிட்டுட்ருக்கோம். இன்டர்வியூ எடுக்க முடிஞ்சு நல்லா பேசினாங்க, நானும் பேசினேன், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக தென் மாவட்டங்களில் வந்து இந்த டொக்கு அப்படிங்கிற நேம் வந்து ஒரு உண்மையை சொல்ல போனால் ஒரு பேட் வேர்டு. ஃபேமிலியிலேருந்து இவன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு தான் எங்கள் ஊருக்கு வந்தாங்க. இது வந்து அவங்க அம்மா இருக்கக்கூடிய ஊர். அவங்க வந்ததுக்கு பிறகு ரொம்ப ஃபேமிலின்னு சொன்னோம்னா ரொம்ப கஷ்டம். செங்கம்மாளுக்கு தான் வேலைக்கு போவாங்க எல்லோரும். அவங்க இருக்கக்கூடிய வீட்டில் வந்து மொத்தம் 12 பேர் ஸ்டே பண்ணாங்க. அவங்க அம்மாவோட தங்கச்சி, அவங்களுடைய ஃபேமிலி எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. நைட்டு தூங்குறது கூட இடம் இருக்காது, சாப்பாடுமே வந்து ரொம்ப கஷ்டம்தான். அவங்க வந்து கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்லி மன உளைச்சல் ஆளாகி அதுக்கப்புறம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அப்படி தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் வேறு வழி இல்லாமல் இங்கே வந்துட்டாங்க. இவங்க அம்மாலாம் வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு வந்து இவங்களை பார்க்குறது கூட டைம் இருக்காது. அப்படியே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டம்தான். இவங்க காலையில் சாப்பாடு இல்லைன்னா கூட வெறுவயத்தில் தான் போவாங்க நடந்து. வீட்டில் மொத்தம் தாத்தா பாட்டி, வேறு இவங்க வந்து ஒரு 3 பேர், அம்மா, வேறு அவங்க அம்மாவோட தங்கச்சி பிள்ளைகள் எல்லோரும் சேர்த்து மொத்தம் 12 பேர்கிட்ட இருக்காங்க. ஒரே வீட்டில் எல்லோரும் ஸ்டே பண்ணதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அந்த கஷ்டத்துலையும் சரி, வேறு வழி இல்லாமல் ஸ்டே பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லைல்ல. உண்மையாக சொல்ல போனால் இதுதான் வாழ்வியல் வந்து இப்படி தான் இருக்குது. ரொம்ப கீழ்மட்டமான ஒரு அதில் தான் இருக்குது. அதனால தான் இன்னும் அந்த இடங்கள்லாம் அப்படியே இருக்குது. தெரியும், நீங்கள் டொக்குன்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து வந்து வைரல் ஆனீங்கன்ட்டு. ஆனால் உங்களை பற்றி தெரியாது இல்லையா, நீங்கள் யார் இவருக்கு அப்படின்றது. ஸோ அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? டொக்கு வந்து ஆக்சுவலி எங்கள் பக்கத்து வீட்டு பையன், சொந்தக்கார பையன் தான். அவனோட நேம் வந்து விஜய். டொக்குங்கிறது வந்து சும்மா வட்ட பேர். ஆக்சுவலாக தென் மாவட்டங்களில் வந்து இந்த டொக்கு அப்படிங்கிற நேம் வந்து ஒரு உண்மையை சொல்ல போனால் ஒரு பேட் வேர்டு. அது மற்ற இந்த சென்னை இந்த மாதிரி ஏரியாக்களில் இருக்கவங்களுக்கு வந்து அது தெரியாது. ஆனால் அங்கே தெற்க இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து தெரியும் இந்த இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி. அது நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கமெண்ட்லேயும். சரி, இருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமா இல்லை ஃபஸ்ட்டு. சரி, யார் அந்த டொக்குன்னு அது வச்சா பேர்? இது வந்து எங்கள் ஊரில் ஒரு பையன், பக்கத்து வீட்டில் ஒரு பையன் தான் வச்சு அந்த பேர். சும்மா விளையாட்டு போல கூப்பிட்டு அது இன்றைக்கி ஒரு பெரிய பேராகிட்டு. ஆக்சுவலி வீடியோஸ் பார்க்கும்போது நம்ம குவாலிட்டியாகவும் இருக்குது. கேமரா நீங்கள் யூஸ் பண்ணுறது, அவள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறாங்க அந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? நம்ம என்னோடய மொபைல் தான், அது ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். வீடியோ எடுக்கும்போது வந்து அவன்கிட்ட கொடுப்பேன், நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு என்கிட்ட கொண்டு தருவேன், நான் ஏதாவது எடிட் பண்ணி போஸ்ட் போடுவேன். முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவனுக்குன்னு தனியாக ஃபேன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி கொடுத்தேன். அவனும் விருப்பப்பட்டான், நீ எனக்கு தனியாக ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிதாங்க அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டான். சரி, அப்போ தனியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவனையும் அவன் ஃப்ரெண்டு காத்தாடி ரெண்டு பேரும் சேர்ந்துச்சு ஒரு வீடியோ மாதிரி ஏதாவது அப்படி போயிட்டுருக்கு. ஹாய், ஹலோ. காலையில் உங்கள் வீடியோ பார்த்தேன் நான். சென்னைக்கு நாங்கள் இன்டர்வியூ கொடுக்க வரணும்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு இப்போ இங்கே இருக்கீங்களே இன்டர்வியூவில், சொல்லுங்கள். வீடியோஸ்லாம் இதெல்லாம் ஜாலியாக பேசுகிறீங்க, இப்போ ரொம்ப ஷையாக இருக்கா உங்களுக்கு? ஸோ உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? விஜய். ஸோ உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு எங்கள் அம்மா. அம்மா ரொம்ப பிடிக்கும். எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? இது 6வது படிக்கிறேன். 6வது படிக்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகிருக்கீங்களா யூடியூப், இது யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு? அது நல்லா இவரு இது வீடியோ போட்டிய ஃபேமஸ் ஆகிட்டேன், நல்லா வீடியோ போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கேட்கும் உங்களுக்கு ஜாலியாக இருக்கா? அப்படியா? சரி, ஓகே. நீங்கள் இப்படி ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு யார் சொன்னால் இந்த மாதிரி நான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு? இவங்க தான் சொன்னாங்க. சரி, நீங்கள் ஒரு வீடியோ நான் பார்த்தேன், நீங்கள் முன்னே வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி திட்டாதீங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சா? ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த வீடியோ, அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு. அது யார் உங்களுக்கு சொன்னால் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு? இவர் தான் சொன்னார். அது எப்படி நீங்கள் அந்த ஸ்லாங்கில் பேசுனீங்க, கரெக்டாக அந்த வீடியோ பார்த்து திட்டாதீங்கண்ணா அப்படிலாம் வேலை பேசுகிறீங்களே, அப்படியே உங்களுக்கு ஃப்ளோவில் வருது.
சரி ஓகே ப்ரோ, இவங்க சொல்ல இவங்களை பற்றி சொல்லுங்கள், ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஃபேமிலியில் வந்து இவன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு தான் எங்கள் ஊருக்கு வந்தாங்க. இது வந்து அவங்க அம்மா இருக்கக்கூடிய ஊர். அவங்க வந்ததுக்கு பிறகு ரொம்ப ஃபேமிலின்னு சொன்னோம்னா ரொம்ப கஷ்டம். செங்கம்மாளுக்கு தான் வேலைக்கு போவாங்க எல்லோரும். அவங்க இருக்கக்கூடிய வீட்டில் வந்து மொத்தம் 12 பேர் ஸ்டே பண்ணாங்க. அவங்க அம்மாவோட தங்கச்சி, அவங்களுடைய ஃபேமிலி எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. நைட்டு தூங்குறது கூட இடம் இருக்காது. வெளியில் தெருவில் வந்து பாய் வச்சு அப்படி தான் தூங்குவாங்க. சாப்பாடுமே வந்து ரொம்ப கஷ்டம்தான். அவங்க அம்மாலாம் வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு வந்து இவங்களை பார்க்குறது கூட டைம் இருக்காது. அப்படியே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டம்தான். இவங்க காலையில் சாப்பாடு இல்லைன்னா கூட வெறுவயத்தில் தான் போவாங்க நடந்து. ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் ஒரு 2 கிலோமீட்டரு அந்த மாதிரி டெய்லி நடந்து தான் போனோம். கஷ்டம்தான் ரொம்ப. நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி அப்பா இறந்துட்டார் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுன்ட்டு. அவர் எப்படி இறந்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்க வந்து கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்லி மன உளைச்சல் ஆளாகி அதுக்கப்புறம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அப்படி தான் இறந்தாங்க. அதுக்கு பிறகு தான் வேறு வழி இல்லாமல் இங்கே வந்துட்டாங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்புறம் அப்பாவுக்கு அப்புறமா வந்து அவங்க அம்மா தான் வந்து இந்த மாதிரி வேலைக்கெலாம் போய் ஃபேமிலியை பார்த்துக்குறாங்க. இவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க? வீட்டில் மொத்தம் தாத்தா பாட்டி, வேறு இவங்க வந்து ஒரு 3 பேர், அம்மா, வேறு அவங்க அம்மாவோட தங்கச்சி பிள்ளைகள் எல்லோரும் சேர்த்து மொத்தம் 12 பேர்கிட்ட இருக்காங்க. ஒரே வீட்டில் எல்லோரும் ஸ்டே பண்ணதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அந்த கஷ்டத்துலையும் சரி வேறு வழி இல்லாமல் ஸ்டே பண்ண தான் ஆகணும், வேறு வழி இல்லைல்லாம். ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து சூசைட் பண்ணி கடன் பிரச்சனையால் இறந்தாங்கன்ட்டு. இன்னும் அந்த விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கா, அதை பற்றி ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ண முடியும்? ஆமாம், ஊர் சைடில் வந்து இது வந்து ஒரு காமனான விஷயந்தான். ஏன்னா இந்த லோன் எடுக்குது, குழு எடுக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஊரில் வந்து அதிகமாக இருக்கும். முன்னாடி வந்து இந்த வட்டி கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள் இருந்து இப்போ இந்த குழு லோனு இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்குது. லாஸ்ட்டாக கெட்ட முடியாமல் வந்து சண்டைக்கு வருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கிராமங்களில் அதிகமாக இருக்குது. அதே விஷயம் தான் இவங்க வீட்லேயும் நடந்துச்சு. நீங்கள் ஃபுல் கிராமமாக எந்த மாதிரி இருக்குது உங்கள் பிளேஸ் பார்க்குறதுக்கு? ஆமாம், நாங்கள் இருக்கிறது வந்து ஃபுல் கிராமம்தான். எங்கள் ஊர்லேருந்து ஏதாவது கடைகளுக்கு போனோம்னா கூட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். கட்டாயம் வந்து பைக் இருக்கணும். ஃபுல்லும் எங்கள் ஊர் வந்து ஃபுல்லும் வயக்காடுக்கு மத்தியில் இருக்குது. எங்கள் ஊரை சுற்றி ஃபுல்லும் வயல் தோட்டம். எங்கள் ஊர் மட்டும் ஒரு 50 வீடு இருக்கும். சென்ட்ரல் பிளேஸில் இருக்குது. ரொம்ப கிராமம். படிப்பறிவுங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல படித்து ஒரு நல்ல வேலைக்கு போனவங்களாம் யாருமே இல்லை. எல்லாருமே வந்து கூலி வேலை, செங்கமாள் இந்த மாதிரி விஷயம். எங்கள் அம்மாவும் செங்கமாள் தான் வேலைக்கு போகுது. இவங்க வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் வந்து செங்கமாள் தான் அதிகமாக வேலைக்கு போவாங்க. அப்படி தான் இருக்கணும். நீங்கள் என்ன ப்ரோ பண்ணிகிட்ருக்கீங்க வேலை? நான் வந்து படித்து முடிச்சுட்டு சென்னையில் ஒர்க் பண்ணேன். வேறு மும்பையில் ஒர்க் பண்ணேன். அது முடிச்சுட்டு ரெண்டாவது துபாய்க்கு போனேன். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் யூஎஸ்க்கு விசா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது வேலை கிடச்சிட்டு இருந்தாலும் அங்கே போகிறதுக்கு பேமெண்ட் இல்லாமல் அப்படியே இருக்குது கரண்ட்டில். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் சொன்னியிருந்தீங்க, லைக் நான் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு சின்ன பொருள்னா கூட நான் போய் டவுனுக்கு வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு. இவர் வீடியோஸ் பார்க்கும்போது குவாலிட்டியாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து எடிட்லாம் பார்க்கும் போது ஏதோ வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு கண்டென்ட் தான் கொடுக்குறீங்கன்னு. இதே நேரத்தில் வந்து ஒரு டிசன்பர் ராஜா போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொன்னது பார்த்து இந்த வயசுலாம் உனக்கு தேவையா, என்ன ஸ்லாங் இது, இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? அதாவது உண்மையை சொல்லப்போனால் தென் மாவட்டங்களில் வந்து கிராமங்களில் வந்து இதுதான் ரியலாகவே நடக்குது. வாழ்வியல் முறைங்கிறது வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ உண்மையாகவே கிராமங்களில் வந்து இப்போ அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாருமே நல்லா தண்ணி அடிச்சுட்டு சண்டை போடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். படிப்புங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருக்குது. படித்தாலும் இப்போ ஸ்கூல்லாம் இருந்தாலும் நிறைய பேர் வந்து ஸ்கூலில் போய் கட்டாயம் நல்லா படிக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்மி தான் இருக்காது அதிகமாக. உண்மையை சொல்லப்போனால் இதுதான் வாழ்வியல் வந்து இப்படி தான் இருக்குது. ரொம்ப கீழ்மட்டமான ஒரு அதில் தான் இருக்குது. அதனால தான் இன்னும் அந்த இடங்கள்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இவர் வீடியோஸ்லாம் அவங்க அம்மா பார்த்துருக்காங்களா, என்ன சொன்னாங்க? வீடியோஸ்லாம் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. மற்றவங்க வந்து அவங்கக்கிட்ட அவங்க பையன் வந்து இப்படி எல்லோரும் கேட்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் பற்றி அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து அப்படி தான், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இவங்கெலாம் கூட பிறந்த அண்ணன் இருக்கான், 2 பேக்கர் இருக்கான். ஒரு பையன் வந்து வேலைக்கு போய்ட்டுருக்கான், இன்னொரு பையன் 7th படிக்கான். அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய அளவில் இதெல்லாம் பற்றி எதுவுமே தெரியாது. இவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஆர்வத்தோடு கேட்பான். என்ன விஷயம்னா ஏதாவது கமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து ஒன்று எப்படி கமாண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கொஞ்சம் எமோஷ்னலாக பேச ஆரம்பிச்சிருவான்.
நம்மக்கிட்ட லைவில் பேசக்கூடிய விஷயங்களை வந்து அவன் வீடியோவில் வந்து பேசுவான். அதை ரெண்டாவது எடுத்துக்கொண்டு காமிக்கும்போது நான் அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி கொடுப்பேன். டெய்லி மெசேஜு, ஃபோன் கால்ஸு இதெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கில் வருது. யாரெல்லாம் மெசேஜ் பண்ணால் இதை அதெல்லாம் வந்து நம்மளால் பார்க்கவே முடியல. ஃபாரின்ல இருந்தெல்லாம் கூட நிறைய பேர் வந்து பிடிச்சிருக்கு, ஸ்லாங் நல்லாயிருக்கு அந்த மாதிரி. முக்கியமாக அந்த வீடியோஸ் பார்க்கக்கூடியவங்க வந்து ஸ்லாங்கு ப்ளஸ் வந்து இந்த சின்ன பையனோட இந்த குரல் நல்லாயிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸ்லாங்கு அப்படின்ட்டு, சில நீங்கள் வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதுனால வந்து சில பேர் அது கெட்ட வார்த்தை நினச்சிடுறாங்க இல்லையா, அதை பற்றி கூட நம்ம பேசிட்டு இருந்தோம், அதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? கெட்ட வார்த்தைகள்னு சொன்னால் அந்த டொக்கு அப்படிங்கிற பேர் தான் வந்து கொஞ்சம் பேட் வேர்டு. அது தென் மாவட்டத்தை பொறுத்தளவில், மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து அந்த டொக்கு அப்படின்னா என்னென்னு தெரியாது, அங்கே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றபடி வேறு எதுவுமே பேட் வேர்டு அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண தான் தெரியல. ஏன்னா நாங்கள் பேசக்கூடியது எப்படின்னா ரொம்ப சத்தம் போட்டு பேசுவோம், யாரை கூப்பிடதாக இருந்தாலும் ரொம்ப ஒரு அதிகாரம் பண்ணி கூடுற மாதிரி இருக்கும். வாழை போல இந்த மாதிரி ஒரு ஒரு கர்வமாக இருக்கும் பேச்சு. அது வந்து மற்றவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, என்னடா இது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது பேசுறது. சிலவங்களுக்கு வந்து நல்ல சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் மேக்ஸிமம் கொஞ்சம் புரியாது என்ன பேசுகிறாங்க, ஏன்னா சிறையாக இருக்குது அப்படிம்போம் அவன் வேலையை பரல. அந்த பேசுறதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆணவத்தோடு பேசின மாதிரி தெரியும். இப்போ இவன் ஸ்டார்டிங்கில் வந்து பேசுனது வந்து அப்படி தான் எல்லாருமே திட்ட ஆரம்பித்தாங்க. சின்ன பையன் தான் இருந்தாலும் இப்போ என் வீடியோவுக்கு லைக் கமெண்ட்லாம் பண்ணுங்கடே பண்ணுவீங்களா இப்படி அப்படின்ட்டு ஒரு இவன் பேசக்கூடிய விஷயம் வந்து ஒரு பெரிய ஆட்கள் பேசக்கூடியது. அது ஒரு சின்ன பையன் பேசும்போது வந்து மற்றவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவப்பட்டாங்க. இப்போ போக போக அவன் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப பேர் வந்து நல்லாயிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இன்ஸ்டாகிராமே தெரிஞ்ச ஒரு 1,00,000 மேலே உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அது மூலியமாக உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இல்லை அதுக்கு மூலியமாக ஏதாவது நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதா? அதாவது நிறைய பேர் வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து கேட்காங்க. சரி, நான் தான் இப்போவே வந்து ப்ரொமோஷன் விஷயங்கள்லாம் வந்து நம்ம கொண்டு வரான்டாம், இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான விஷயத்தில் இன்னும் பெருசாக உள்ளே போகலை. ஃப்யூச்சரில் மேபி வந்தால் பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, நம்மளால் முடிஞ்சது இந்த பையன் வந்து இப்படி இருக்கான், நம்மளால் முடிஞ்சது வந்து இது தான். நம்ம தனிப்பட்ட முறையில் அவனுக்கு வேறு எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. சரி, இது மூலமாக ஏதாவது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, சரி இவனுக்குன்னு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டுருக்கு. அது ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா யூடியூப் சேனல்? ஆமாம், யூடியூப் சேனல் வந்து முன்னாடியே இருக்குது. நம்ம தென் மாவட்டங்களை பற்றி வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வச்சுருக்கேன். அதில் இவனோட வீடியோஸும் முன்னாடியே போடுவேன். இவன் வந்து கொஞ்சம் கோபப்பட்டு பேசக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் ட்ரெண்டாச்சு, அதில் இருந்தால் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம்லாம் கொஞ்சம் ஃபேமஸு. அப்போ நிறைய பேர் வந்து அதையே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பையனை பற்றி வீடியோ போடுங்க, இந்த ஸ்லாங் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் அதையே தொடர்ச்சியாக போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் ரெண்டு வீடியோஸ் பார்த்தேன் இந்த மாதிரி வந்து இவர் பேசி போட்டிருந்தார், இந்த மாதிரி வீடுலாம் காமிக்காத, உங்க வந்து இன்னும் தப்பாக பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு வீடியோஸ் போட்டிருந்தாரு. அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா, அது என்ன கமெண்ட்டு? அது அது என்னன்னா அவங்க கூட இருக்கக்கூடிய பசங்களாம் இருப்பாங்கள்ல எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பையன், அவங்களோட தாட் என்னென்னா நீ வந்து ஒரு ஏழையாக இருக்க, ஒரு சின்ன வீட்டில் இருக்க, இப்போ நீ இன்ஸ்டாகிராமில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருக்க, இந்த மாதிரி டைமில் வந்து நீ வீடியோஸ்லாம் உன் வீட்டெல்லாம் காமிச்ச அப்படின்னா நல்லா இருக்காது, உன்னை பிடிச்சவங்களும் சரி இந்த இப்படி இருக்கான் ரொம்ப ஏழையாக இருக்கான் இவனுடைய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சீப்பாக நினச்சிருவாங்க, அதனால் அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை என்கிட்ட வந்து சொல்லும்போதும் சரி ஐட்டு, அப்போ இதை நீ உன்னோட ஐடியில் ஷேர் பண்ணனா பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால் அவனும் சொல்லியிருந்தான் அப்படி, இப்படி என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுதானே அப்படி ஏதாவது நினைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டிருந்தான். அந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒரு பரவாயில்ல கொஞ்சம் சென்டிமெண்டாக இருந்த மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் அந்த வீடியோஸும் நல்ல வியூஸும் போச்சுன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராமில். நிறைய பேர் வந்து இவருக்கு சப்போர்ட்டிவாக வந்து மாறினாங்க அந்த வீடியோஸ்க்கு அப்புறமா அப்படின்னு. ஸோ உனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நீ வந்து இவ்வளோ டெண்டாக இருக்கிறது? உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சொல்லு. சரி ஓகே, சென்னைக்கு தான் ஃபஸ்ட்டு வரியா நீ? எப்படி இருக்குது சென்னை, உனக்கு பிடிச்சிருக்கா? உங்கள் ஊர் பிடிச்சிருக்கா இல்லை சென்னை பிடிச்சிருக்கா உனக்கு? உங்கள் ஊர் தான் பிடிச்சிருக்கா? ஏன் உனக்கு அந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு? ஸோ காலையில் எழுந்துட்டு என்ன பண்ணுவேன் நீ? நான் பல்லு விளக்குவேன், மூஞ்சி கழுவேன். ஸ்கூலுக்கு போவியா? ஸ்கூல் போகிறது ரொம்ப பிடிக்குமா உனக்கு? பிடிக்காதா? ஏன் பிடிக்காது? அங்கவே டீச்சர் ஏதாடி சொல்லிட்டு வரப்போச்சு. அப்படியா, என்ன சொல்லுவாங்க? அது ஏதாட்டி புக்கில் இருக்கிறத பார்த்து ஏதாடி சொல்லிட்டு.
சரி, உனக்கு என்ன ஆகணும் ஃப்யூச்சரில்? டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, இல்லை நீ வந்து யூடியூபர் ஆகணுமா, என்ன மாதிரி உன ஆகணும்னு ஆசையாக இருக்கு? சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டா? அப்போ சயின்டிஸ்ட் ஆகணும்னா நீ ஸ்கூலுக்கு போகணும்ல? போகணும் தானே? போகணும், போகக்கூடாதா? சயின்டிஸ்ட் ஆகணும்னா போகக்கூடாதா? சரி ஓகே விடு. உனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் என்ன? நீ என்ன விளையாடிட்டே இருப்ப நிறைய? ஃப்ரீ ஃபயர். ஆ, ஃப்ரீ ஃபயர். ஃப்ரீ ஃபயரா? ஃபோன் விளையாடிட்டு இருப்பியா? சரி, இது கிரவுண்டில் என்ன விளையாடுவா? கிரிக்கெட் விளையாடுவியா, இல்லை என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்? கிரிக்கெட். கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா உனக்கு? சரி, நீ சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நான் கிணத்துக்கு போய் குளிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னை குளிக்க விட மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தல, அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? அது வந்து கிணத்துல சாடே முடியாது, அவ்வளோ பேர் அங்கே இங்கேயும் அரைஞ்சிட்டு கிடப்பான். படியில் கூட நிற்க முடியாது, சைடில் திண்டில் தான் பிடிச்சி நிற்போம். சரி ஓகே, நீ சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க தானே, நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், ஓகேவா? என்னால் முடிஞ்ச சர்ப்ரைஸ், அதை போய் பார்க்கலாமா என்னன்ட்டு? ஆ ஓகேவா, ரெடியா? ஓகேவா? ம், இதா? இது இது வேணுமா உனக்கு? சரி அண்ணா, இது ஒன்று கொடுத்துருங்க, அப்புறம் இது ஒன்று கொடுத்தாங்க. ம், ஆ சென்னைக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக வரோம். ஸோ உங்கள் வீடியோஸில் பார்க்கணும், நீங்கள் சொல்லியிருந்தீங்களே இந்த மாதிரி சாப்பிட்டுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னு. நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு லைக் ரிலேஷனாக வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு ஏதாவது பிளான்ஸ், அவங்க அம்மா தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்கூலில் சேர்க்கணும் அந்த மாதிரி ஏதாவது? ஆமாம், தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பான்சர்ஸ்லாம் பண்ணதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இனிதான் அதுக்கு வந்து கொஞ்சம் பார்க்கணும் ரெண்டாவது. ஓகே ப்ரோ. ஸோ இது நீங்கள் நான் பேசும்போது நீங்கள் பேசியிருந்தீங்க இந்த மாதிரி தியேட்டர் கூட போனது கிடையாது அப்படின்னு, அந்த மாதிரி தியேட்டர் போனதில்லை, மால் போனதில்லை அப்படின்னு. இப்போ இருக்கிறது வந்து இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாரா, ஓகே நம்ம ஃபேமிலி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது, நம்ம அப்பா அம்மாக்கு ஹெல்ப், அம்மாவுக்கு ஹெல்ப் அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் இன்னும் அவனுக்கு இல்லை. இப்போ சிக்ஸ்த் தானே படிக்கும் அவனுக்கு வந்து, இப்போதைக்கு டெய்லி காலையில் எழுந்திரிச்சோமா, ஸ்கூல் போனோம், கிணத்துக்கு குளிக்க போனோம், பசங்க கூட சேர்ந்து விளாண்டோம், இந்த மைண்ட் செட் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ போடுறது, அதை நம்ம எதாவது சொன்னோம் அப்படின்னா அதை கேட்டு புரிஞ்சுக்கிடுவான், அந்த மாதிரி மைண்ட் செட் தான். வேறு எதையுமே பற்றி அவனுக்கு இன்னும் அந்த யோசனைகள் இல்லை. இன்னும் கொஞ்சம் வயசுகள் போனால் தான் நம்ம எப்படி இருக்கோங்கிறது அவனுக்கு கொஞ்சம் தெரியும். ஏதோ விளையாட்டு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கான். ஓகே. ஹே, உனக்கு பிடிச்சிருக்காது, நீ இது ட்ரை பண்ணி பார்க்குறியா, அதை சாப்பிட்டு பார்க்குறியா? நீ சாப்பிடுந்தா, உன் ஃப்ரெண்டுக்கு இது பண்ணு, நீ டேஸ்ட் பண்ணுறான்னா கேளு, நீ சாப்பிட்டு பாரு. பிடிச்சிருக்கா உனக்கு இது? ஸோ உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் சாப்பிடல? என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் உனக்கு? பரோட்டா. பரோட்டா ரொம்ப பிடிக்குமா? அப்புறம் வேற என்ன ரொம்ப பிடிக்கும் உனக்கு? பூரி. பூரி, பரோட்டாலாம் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, இப்போ ஒன்று பண்ணலாமா? நீ இந்த மாதிரி சாப்பிட்டுருக்க, அப்புறம் வந்து இந்த மாதிரி சென்னைக்கு வந்திருக்க, இன்டர்வியூ வந்திருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு எங்களுக்காக பேசுறியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ சென்னைக்கு வந்திருக்கோம் இன்டர்வியூ எடுக்க, நான் காத்தாடி விஜய்னு எல்லோரும் வந்திருக்கோம் ட்ரெயினில். ட்ரெயின் ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. இப்போ நாங்கள் பேன் கேக் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்டர்வியூ எடுக்க முடிஞ்சால நல்லா பேசினாங்க, நானும் பேசினேன், ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அப்புறமா வேற வீடியோல மீட் பண்றேன், பாய் பாய். ஓகே, சூப்பரா பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு ஜாலியா இருந்துச்சு அந்த இன்டர்வியூ, எப்படி போச்சு உங்களுக்கு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, சிரிப்பாலாம் இல்லைல்ல?
அப்போ ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ உங்கள் டைமுக்கு. நான் கூப்பிட்டோன்னே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூ. ஸோ இன்னும் நீங்கள் வந்து ஃபேமஸ் ஆகணும், அண்ட் அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எஜுகேஷன் வைஸாகவும் சரி யூடியூபாகவும் சரி நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, பாய் சொல்லுங்கள், பாய் 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 பாய். சரி ஹைஃபை, லாஸ்ட் ஹைஃபை, ஹைஃபை கொடுக்குறியா? ஹைஃபை, எஸ் நீ ஹைஃபை. Yes. Okay, thank you. Bye-bye. Bye, Sulida. Bye. Bye.